ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சின்னவங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி பல் ப்ராப்ளம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். அதுவும் குறிப்பாக சின்ன பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளை விட நிறைய ஸ்வீட்ஸு சாக்லேட்ஸ் இதுமாதிரிலாம் நிறைய சாப்பிடுவாங்க. அதனால பல் பிரச்சனைகள் வந்து ஈஸியாக வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து பல்லில் உள்ள ஈறுகள்லாம் வந்து சில பேருக்கு மேலே கொஞ்சம் மேலே போய் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அது ஏன் அப்படி போகுது அப்படின்னா பாக்டீரியாக்கள் வந்து பல்லில் அதிகமாக இருந்தாலும் அது மாதிரி வரும். ஆனால் சிகரெட் பிடிச்சிங்கன்னா அப்படி வரும், ஹார்மோனோட ஏற்றத்தாழ்வுனாலையும் வந்து அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈறுகள் மேலே போகிறத எப்படி தடுக்கிறது, பல்லுக்கு வர பிரச்சனைகள்லேருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு நான் 4-5 டிப்ஸ் வந்து சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பல் பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலம்பறை எழுந்திரிச்சோடனே வந்து கிரீன் டீ குடிக்கணும், ஈறுகளுக்கு நோய் வராமல் வந்து தடுக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காலம்பறை ப்ரஷ் பண்ணிவிட்டு கத்தால ஜெல்ல வந்து வாயில போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து கொப்பளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஈறுகளுக்கு வந்து வலுவா இருக்கும். மூணாவது பாத்தீங்கன்னா பல் துளக்கிறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய வந்து வாயில ஊத்தி ஒரு 10-15 நிமிஷம் கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணீங்க அப்படின்னா டீத் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். நாலாவது பாத்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணும் போது டேஸ்ட்ல 2 சொட்டு கிராம்பு எண்ணெயை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பல் தேய்ச்சி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல்லிலையும் எந்த ஒரு நோயும் வராது, ஈறுகள் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் வந்து நெருங்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.